இறை தேடுதல் அப்படிங்கிறது பலவிதமாக நிகழும். சில பேருக்கு பிறந்து 1-2 வயது ஆகும்போதே இறைவன் மீது நாட்டம் ஏற்பட்டுவிடும். சில பேருக்கு அந்த பருவம் குழந்தை பருவத்திலிருந்து மீண்டு ஒரு இளைஞர் பருவம் வரும்போது, சில பேருக்கு திருமணத்திற்கு பிறகு, சில பேருக்கு வயதான பிறகு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு வகை. இது ஒரு பக்கமாக இருக்கட்டுமே, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு சிவபெருமான் மீது ஒரு ஈடுபாடே இருந்திருக்காது. பெரும்பாலுமானவர்கள் அப்படித்தான் இருந்திருப்பாங்க. இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லையா, இறை மறுப்பு கொள்கை அல்லது நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதையெல்லாம் பற்றி மனம் ஆராய்ந்திருக்கும். ஆமல்ல, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இறைவன் இருப்பார்? இத்தனை பேர் தினமும் மடிகிறாங்களே, இத்தனை இயற்கை சீற்றம் வந்து இத்தனை உயிர்கள் மடிகிறானவே, அப்போ இறைவன் இருந்தால் இதெல்லாம் விடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனது வந்து எண்ணி பார்த்துருக்கும். அதனால் குழம்பியும் கூட இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமானது. அது உங்களுக்கு எப்போ ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம், அது அந்த நினைவு இருந்தது அப்படின்னா, இப்போ அடியேன்னு சொல்கிறதை எல்லாம் உணர்ந்து பாருங்கள் நடந்தது அப்படின்ட்டு. எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ அப்பயே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் அவரோட நினைப்பாகவே இருந்திருக்கும். சிவபெருமானே சிவபெருமானே சிவசிவா சிவாய நம நம சிவாய், ஏதோ ஒரு மந்திரங்களோ அல்லது அவரை பற்றிய அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தாகமோ நமது மனதிற்குள் வந்துட்டு இனம் புரியாத வகையிலே அதை தூண்டும் விதமாக இருக்கும். சொல்லணும் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். சிவாலயங்களுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். இல்லை, நான் வந்துட்டு என்னோடய திட்டத்திலே இல்லை, நான் இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன், எதேர்ச்சியாக பார்த்தா இந்த மாதிரி ஆலயம் கண்ணில் தென்பட்டது, போகணுன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்தல் ஏற்பட்டது, உள்ளே போனேன், அங்கே போனால் என்னால் அந்த அனுபவிச்ச அந்த இன்பத்தை வெளியவே சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க எல்லாருமே எப்படி சுற்றி வந்து நிற்பாங்க அப்படின்னா, சிவபெருமானை பற்றி பேசக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள். நம்மை சுற்றி சேர்கின்ற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்களாக இருப்பார்கள். எல்லாருமே சிவனுடைய பெருமைகளை பேசுபவர்களாகவும் சிவனுடைய அருளை பற்றி பேசுபவர்களாகவுமே அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. நாமும் பேசணும்னு ஆசை இருக்கும், மனசில் ஒரு தவிப்பு இருக்கும், நமக்கு வார்த்தை கிடைக்காது. ஆனால் அந்த வார்த்தை, நம் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் மற்ற அடியார்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். சில பேத்துக்கு பேச வார்த்தை வராது, அந்த உணர்ச்சிகளை விளக்குவதற்கான அந்த ஆற்றல் பத்தாது. அதை எந்த வார்த்தை போட்டு நம்ம சொல்றது, அப்பனுடைய கருணையே அப்படிங்கிற மாதிரி தவிச்சு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு அடியார் வந்து அந்த வார்த்தையை பேசுவாங்க. அந்த உணர்ச்சிகள் மிகுதிகளால் நம்மால் பேச முடியாத வார்த்தையை அவர் பேசுவார் அப்படிங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும். அது எல்லாம் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்துக்கும் ஓடுவோம் தேடுவோம், காசிக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும், திருவானைக்கால் போகணும், சிதம்பரம் போகணும், திருவண்ணாமலை போகணும், இப்படி மனம் அலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும், எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும். அப்படியே அமைதியாக உட்காரணும்னு தோணும், வீட்டில் அமைதியாக உட்காந்து அப்பனை அப்படியே மனசில் நினைக்கணும்னு தோணும். எல்லா பக்கம் ஓடி ஆடி எல்லா ஆற்றலையும் உணர்ந்து ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்ணமோடி அமைதியாக அப்பா அப்படின்ட்டு அமைதியாக அமருவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அப்பாடா அப்படின்னு உட்காந்தப்பிச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி சிவனேன்னு உட்காந்துருவோம். சிவனேன்னு உட்காந்தா அங்கே யார் தான் இருப்பா, சிவன் மட்டும்தான் இருப்பார். மனசில் யார் மட்டும்தான் இருப்பாங்க, சிவன் மட்டும்தான் இருப்பார். அப்போ அவரையே நினைத்து கொண்டு அப்படியே உருகி உருகி வழிபட வழிபட, எங்கே வச்சு வழிபட போகிறோம், மனசுக்குள்ளே வச்சு நம்மளுடைய ஹிருதயத்தில் வச்சு வழிபட போகிறோம். யாரை, அப்பனை. அப்பனை எப்படி வழிபடுறோம், உருகி உருகி வழிபட ஆரம்பிச்சிருப்போம். அப்படி உருகி உருகி வழிபட்டதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருகிருக்கும் அப்பா மேலே. அப்பான்னு கூப்பிட்றதா, இறைவான் கூப்பிட்றதா, குருவேன் கூப்பிட்றதா, ஏன்னா எல்லாமுமாகவும் இருக்கின்றார் சிவபெருமான். எல்லா தருணங்களிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா உறவாகவும் இறைவன் இருந்திருக்கின்றார். நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது ஒரு நல்ல குருவாக இருந்திருக்கிறார். வாழ்க்கையில் திக்கு தெரியாம, அடியேன்னு சொல்வதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல, அவ்வளோதான் உலகத்தோட இறுதி நிலை, அதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுட்டேன்.
கண்ணை மூடி நின்றுட்டேன், அவ்வளோதான். இனிமேல் என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு போய் நின்றுட்டேன். அப்போ நடந்த ஒரு அதிசயம், என்ன நடந்ததுன்னே தெரில, அந்த வினையிலேருந்து என்னை அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் வந்துருச்சு. அந்த கஷ்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் அப்பனை பற்றி கூட நினைக்கல, நான் வெறுமனே போய் நின்னேன். அப்போ யாரோ என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா என் வாழ்க்கையே தலைகளாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருந்திருக்கும். அந்த வெறுமனே நின்ன அப்படிங்கிறது அந்த சிவத்தை குறிப்பது. எதுவுமே இல்லா நிலை, எதுவுமே நினைக்காத நிலை, எதையும் எண்ணாத நிலை, அந்த வெறுமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை குறிப்பது. அந்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா மனசில் எந்த கர்ப்பமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, இவர் பெரியவர் அவர் பெரியவர் நான் பெரிய எதுவுமே இருக்க, அப்படியே வெற்றா நின்றுருப்போம். அப்படி நிற்கிறோம் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனை குறித்தல், அந்த இறைநிலையை குறித்தல். அப்படித்தான் ஞானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பார்கள். ஏன்னா இனிமேல் வாழ்வதற்கே வழி இல்லை, என்ன நடந்தாலும் போகுது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மனசு போகும் பாருங்க. அப்போ அந்த வெற்று நிலை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சமாக எட்டி பாருங்க, அது ஆரம்ப புள்ளி மட்டும்தான். ஆனால் ஞானத்தின் உச்சம் அதிலேயே மீண்டு இருப்பது. எதுவும் என்னால் நிகழ்வது அல்ல, எதுவும் என்னால் நிகழ்த்தப்படுவதும் அல்ல, எல்லாமே இறைவன் தீர்மானிப்பது. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அது சிவபெருமானுடைய அந்த வழிக்கே நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த இடம் எது? அந்த ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இறைவனை உணர வைப்பது. அந்த இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்த்துவது, சிவபெருமான் நம்முடன் தத்ரூபமாக இருப்பதை அப்பொழுது உணர முடியும். யாரோ ஒரு உருவத்தில் இருக்கலாம், மனித உருவமாக தாங்கி வரலாம், அல்லது அருவுருவமாக எப்படியோ ஒரு விதத்தில் அப்படியே அப்பன் நம்ம தோளில் தட்டி அப்படியே மெதுவாக திருப்பி விடுவார். நம்ம போய் இறுதி நிலையில் நிற்கிறோம், இங்கிட்டு திரும்பி நின்றுப்பார், இது இறுதி நிலை இல்லை, இனிமேல் தான் உன் வாழ்க்கையோட ஆரம்பமே அப்படின்னு அப்படியே மெதுவாக திருப்பி விடுவார். அந்த உணர்வெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் பத்தாது. அதை நிறைய அடியார் பெருமக்கள் உணர்ந்திருப்பார்கள். ஏன்னா அப்பன் கருணை உருவமானவர், அப்பன் அன்பு உருவமானவர். சிவபெருமானை போல அன்புருவமான தெய்வத்தை நம்மால் காண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. அந்த சிவபெருமான் என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த மந்திரம், அது யாராலும் விளக்க முடியாத ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை அனுபவிப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, வெறுமனே அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதாலோ அவரை பற்றி புகழாமல் இருப்பதாலோ அதை உணர முடியாது. புகழ வேண்டுமென்றால் உணர்ந்து புகழ வேண்டும். ஏனோ தானோ இல்லை, அவரை உணர்ந்து வெளிப்படுகின்ற வார்த்தை புகழ்தலாக இருக்கும். அது அன்பு மிகுதியின் காரணமாக ஏற்படுதல் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக மனசில் தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கடந்து நிற்பவன், தன்னை மறைத்து நிற்பவன், தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் இறைவன். இறைவன் எந்த இடத்திலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வெளிக்காட்டி கொள்ள மாட்டான். நாம் தான் உணர வேண்டும் இறைவன் மிகப்பெரியவர் என்பதை, நாம் தான் உணர வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களையும் யார் செய்கிறார் என்றால் இறைவன் செய்கின்றார். இயற்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? முதல் மனிதன் எப்படி தோன்றினான், முதல் உயிரினம் எப்படி தோன்றியது, இந்த மாதிரி முதல் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் எப்படி தோன்றின, அதற்கு விடை யாராலும் கூற முடியாது. அனுமானத்தில் வேண்டுமானால் கூறலாம், அறிவியல் என்ற பெயரில் இப்படி உருவாயிருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் உருவானது அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாத நிலைதான் இன்றும் தொடர்கிறது. காரணம், ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனின் படைப்பிலே அந்த படைப்பின் சூக்ஷமத்தை அறிந்தவர் சிவபெருமான் மட்டுமே என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கே உரித்தான ஆனந்தம் அப்படிங்கிறத